நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட். நாடாளுமன்ற தேர்தலோடு ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ள நிலையில் மாநிலத்தின் பிரதான கட்சிகளாக தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைக்க போட்டி போடுகின்றன. இதன் பின்னணி என்னவென்று விரிவாக பார்க்கலாம். ஆந்திர சட்டமன்றத்திற்கான தேர்தல் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்து முடிந்தது. 175 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் 151 இடங்களை கைப்பற்றி ஆட்சி பொறுப்பேற்றார் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவரான ஜெகன்மோகன் ரெட்டி. சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி 23 இடங்களை மட்டுமே பிடித்து படுதோல்வியை சந்தித்தது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி 25 மக்களவை தொகுதிகளில் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்காவிட்டாலும் மத்திய அரசின் அனைத்து மசோதாக்களிலும் அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்திருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி. தற்போது நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடைபெறவுள்ள சூழலில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சாதகம் இல்லாத சூழல் நிலவுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன் பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்ற தனது நிலைப்பாட்டை சற்று மாற்றிக்கொண்டிருக்கிறார் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு. அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவரும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்த போது அவருக்கு இதுவே முக்கிய பணியாக அளிக்கப்பட்டது. தற்போது பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடுவுடன் இணைந்து சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக சொல்லப்படும் நிலையில் கடந்த 7 டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் J.P. நட்டா ஆகியோரை சந்தித்து பேசினார். இதற்கு அடுத்த நாள் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி டெல்லியில் முகாமிட்டார். பிரதமர் மோடியை நாடாளுமன்றத்தில் வைத்து சந்தித்த அவர் பின்னர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களையும் சந்தித்தார். ஆந்திராவில் எந்த வாக்கு வங்கியும் இல்லாத பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைக்க ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் போட்டி போடுவதற்கான காரணம் இரு கட்சிகளுமே ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டிருப்பதுதான் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். 3வது முறையும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தால் அக்கட்சியின் ஆதரவு தேவைப்படும் என்ற நிலையும் ஒரு காரணம் என்று அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நிரஞ்சன்குமார். நம்ம வீடு நமக்கு தெரியும், நம்ம சிமெண்ட் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட், இது நம்ம சிமெண்ட்.